கார்ட். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் 7th to 8th ப்ரமோட் ஆகியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த லாக்டவுன் பீரியடை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்கூல் இன்ஸ்டியூஷன் 8th ஸ்டாண்டர்ட் ஆன்லைன் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் சோஷியல் சயின்ஸ் சிவிக்ஸ் லெசன் 1 நம்ம பார்க்க போகிறோம். சிவிக்ஸ் லெசன் 1, ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ், மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. இன்ட்ரடக்ஷன், அறிமுகம். தெர் ஆர் 2 செட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன் அவர் கண்ட்ரி, த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். நம்ம இந்திய நாட்டில் 2 வகையான அரசாங்கங்கள் செயல்படுது. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம், மற்றொன்று ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசாங்கம். தேர் ஆர் 29 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. நம்ம இந்திய நாட்டில் 29 மாநிலங்கள் இருக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் எ கவர்மெண்ட் டு ரன் இட்ஸ் ஓன் அட்மினிஸ்ட்ரேஷன். அங்கே ஒவ்வொரு மாநிலமும் தனது நிர்வாகத்தை கவனித்துக்கொள்ள தனக்கென ஒரு அரசை கொண்டுள்ளது. த ஸ்டேட்ஸ் ஹாவ் தர் ஓன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. ஒவ்வொரு மாநிலத்திலையும் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை, 3 அமைப்புகள் உள்ளது. த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப் த கவர்னர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர். மாநில நிர்வாகம்னு பார்த்தா அதில் கவர்னர், ஆளுநர் இருப்பார். முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழுக்கள் காணப்படும். த கவர்னர் இஸ் அன் இன்டகிரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஆளுநர், ஒரு மாநிலத்தின் ஆளுநர் மாநில சட்டமன்றத்தினுடைய ஒரு அங்கமாக திகழ்கிறார். த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், மாநில நிர்வாகம், த கவர்னர். த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் த கவர்னர் ஆஸ் த ஹெட் ஆஃப் எ ஸ்டேட் இன் இந்தியா. மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுகிறது. ஹீஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் என்றால் அந்த நாட்டின் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுகிறார். ஹீ இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் எ ஸ்டேட். அந்த ஒரு மாநிலத்தின் ஆளுநர் தான் அந்த மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறார். த கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் எ டேர்ம் ஆஃப் 5 இயர்ஸ். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் அவருடைய பதவிக்காலம் எவ்வளோன்னா 5 வருடங்கள். பட் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் ஹிஸ் ஃபுல் டேர்ம் த பிரசிடென்ட் கேன் டிஸ்மிஸ் ஹிம் ஃப்ரம் ஆஃபீஸ். ஒருவேளை அந்த 5 வருடம் முடிவதற்கு முன்பாகவே அந்த நாட்டின் ஜனாதிபதி ஒரு மாநிலத்தின் ஆளுநரை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் உண்டு. யாருக்கு? ஜனாதிபதிக்கு டிஸ்மிஸ் பண்ண ரைட்ஸ் உண்டு. ஒருவேளை அவருடைய பதவியில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அவரை வந்து பதவி நீக்கம் செய்யலாம். த கவர்னர் மே ஆல்சோ ரிசைன் ஆன் ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஒருவேளை அந்த கவர்னரே, ஒரு மாநிலத்தின் ஆளுநரே, அவருடைய பதவியிலிருந்து சொந்த விருப்பத்தின்படி ராஜினாமாவும் செய்யலாம். His term of office may be extended and he may be transferred to another state. ஒருவேளை ஒரு மாநிலத்தின் ஆளுநர் அவருடைய 5 வருட பதவிக்காலம் முடிந்த பிறகு மீண்டும் அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கவும் படலாம். இல்லை என்றால் அவர் வேறு ஒரு மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர், மாற்றம் செய்யவும் படலாம். However, the state government cannot remove the governor from his post. ஒரு மாநிலத்தின் ஆளுநரை அந்த மாநிலத்தின் கவர்மெண்ட், அரசாங்கம் வந்து அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய ரைட்ஸ் கிடையாது, உரிமை கிடையாது. டு பி த கவர்னர் எ பர்சன் மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஒரு மாநிலத்தின் ஆளுநர், ஒரு மாநிலத்தின் ஆளுநர் ஆவதற்கு என்ன தகுதினா அவர் இந்திய ஒரு அந்த நாட்டினுடைய பிரஜையாக இருக்க வேண்டும். அண்ட் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 35 வயது நிரம்பினவராக இருக்க வேண்டும். அண்ட் ஹீ கேனாட் பி எ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அவர் பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஹீ ஷுட் நாட் ஹோல்டு எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். அது தவிர ஆதாயம் தரும் எந்த பதவியையும் அவர் வகிக்கக்கூடாது. வைல் அப்பாயிண்டிங் த கவர்னர் த பிரசிடென்ட் ஆக்ட்ஸ் ஆஸ் பர் த அட்வைஸ் ஆஃப் த யூனியன் கேபினட். குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார். The state government is also consulted when the appointment to be made. மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்தாலோசிக்கிறார். Generally, a person is not appointed governor in his own state. ஒரு ஆளுநர் வந்து அவருடைய சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார். Powers and functions, அதிகாரம் மற்றும் பணிகள். த கவர்னர் இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் இன் எ ஸ்டேட். ஆளுநர் ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார். ஆல் த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆர்
வெஸ்டட் அப்பான் ஹிம் அண்ட் டிசிஷன்ஸ் ஆர் டேக்கன் இன் ஹிஸ் நேம். மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் உள்ளன. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்களும் ஆளுநரின் பெயரால் மேற்கொள்ளப்படுகின்றன. ஹீ அப்பாயின்ட்ஸ் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டரையும் அவருடைய ஆலோசனையின் பேரில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சர்களையும் நியமிக்கிறார். ஹீ மேக்ஸ் சம் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் சச் ஆஸ் த அட்வொகேட் ஜெனரல், சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் அதர்ஸ். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், மாநில அரசு பணியாளர்கள், தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஆளுநர் நியமனம் செய்வதோடு சில இதர நியமனங்களையும் மேற்கொள்கிறார். த பிரசிடெண்ட் இம்போசஸ் எமர்ஜென்சி இன் எ ஸ்டேட் அண்டர் ஆர்டிகல் 356 ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரிப்போர்ட் ஆஃப் த கவர்னர். த கவர்னர் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஆஸ் த சான்சலர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் ஆளுநர் வந்து செயல்படுகிறார். ஹீ சமன்ஸ் அண்ட் ப்ரொரோக்ஸ் த செஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஹீ கேன் டிசால்வ் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஒரு மாநில ஆளுநர் மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரத்தையும் கொண்டுள்ளார். சம்மன்ஸ் மீன்ஸ் கால் அப், கூட்டுதல், கூட்டத்தை கூட்டுதல். ப்ரொரோக்ஸ் மீன்ஸ் போஸ்ட்போன், தள்ளி வைத்தல். நெக்ஸ்ட் டிசால்வ்னா கலைத்தல். மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரொடியூஸ்ட் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்லி வித் த அப்ரூவல் ஆஃப் த கவர்னர். த கவர்னர் மே ப்ரமுல்கேட் ஆர்டினன்ஸ் வென் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் போத் த ஹவுசஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் வென் தெர் ஆர் டூ ஹவுசஸ் ஆர் நாட் இன் செஷன். ஆளுநருடைய ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். சட்டமன்ற கூட்டம் நடைபெறாத போது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறார். த கவர்னர் மே நாமினேட் ஒன் மெம்பர் ஃப்ரம் த ஆங்க்லோ இந்தியன் கம்யூனிட்டி டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஃப் தேர் ஆர் ஆங்க்லோ இந்தியன் பீப்புள் இன் எ ஸ்டேட் அண்ட் வென் தே ஆர் நாட் டியூலி ரெப்ரசன்டட் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஹி மே ஆல்சோ நாமினேட் 1/6 மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் கவுன்சில் ஃப்ரம் அமாங் பர்சன்ஸ் ஹூ ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ், லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், சோஷியல் சர்வீஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட். இப்போ ஒரு மாநிலத்தின் ஆளுநர் சட்டமன்றத்திற்கு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு நபரை அவர்களுக்கு போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத போது நியமிக்கிற அதிகாரம் இந்த ஆளுநருக்கு உண்டு. அதுபோல் 1/6 மெம்பர்ஸ் எந்த துறையில் சிறப்பாக, அதாவது எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்க, எந்தெந்த ஃபீல்டில் வந்து அவங்க சிறப்பாக இருந்தாங்க, இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணலான்னா சயின்ஸில் அறிவியல் துறையிலையும், லிட்ரேச்சர் இலக்கியத்தில், ஆர்ட்ஸ் கலை, சோஷியல் சர்வீஸ் சமூக சேவையில், கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் கூட்டுறவு இயக்கம், இந்த துறைகளெல்லாம் யார் சிறப்பாக இருந்தாங்களோ அப்படிப்பட்டவங்கள 1/6 உறுப்பினர்களை நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. த ஆன்வல் பட்ஜெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் லேட் பிஃபோர் த லெஜிஸ்லேச்சர் வித் த அப்ரூவல் ஆஃப் த கவர்னர். த கவர்னர் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசென்ட் டு ஆல் த பில்ஸ் பாஸ்ட் இன் த லெஜிஸ்லேச்சர் இன்க்ளூடிங் மணி பில்ஸ். த கண்டன்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் ஆல்சோ பிளேஸ்ட் அட் த டிஸ்போசல் ஆஃப் த கவர்னர். மாநில அரசாங்கத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆளுநருடைய சம்மதத்துக்கு பெற்ற பிறகுதான் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களுக்கும் ஆளுநர் தான் ஒப்புதல் அளிக்கிறார். மாநில அரசில் ஏதாவது எதிர்பாராத ஒரு செலவினங்கள் அதெல்லாமே ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும். பொசிஷன் ஆஃப் த கவர்னர், ஆளுநரின் நிலை. த பொசிஷன் ஆஃப் த கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் இஸ் கம்பேர்ட் டு த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் ஏ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரைப் போலவே பேரளவு நிர்வாக தலைவராக காணப்படுகிறார். பட் த கவர்னர் இஸ் நாட் ஆல்வேஸ் ஏ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ஆனால் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் எப்பொழுதுமே பெயரளவு நிர்வாக தலைவராக இருப்பதில்லை. ஹீ கேன் எக்ஸசைஸ் ஹிஸ் பவர்ஸ் இன் த ரியல் சென்ஸ் ஆன் சம் அக்கேஷன்ஸ்.
சில சந்தர்ப்பங்களில் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் அவருடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். ஹி ஆக்ட்ஸ் ஆஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் எ ஸ்டேட். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக மாநிலத்தில் செயல்படுகிறார். Therefore, he is responsible for maintaining relation between the central government and the state government. எனவே ஒரு மாநிலத்தின் ஆளுநர் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையே உறவுகளை பராமரிப்பதற்கு பொறுப்பு மிகுந்தவராக காணப்படுகிறார். The governor may advise the council of ministers when faces difficult situation. ஆளுநர் வந்து முக்கியமான தருணங்களில் அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குகிறார். The president declares emergency in a state on the basis of the report of the governor regarding the law and order situation in the state. ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு குறைகள் இருந்ததுன்னா ஆளுநர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு தெரிவிக்கும்போது அந்த பிரசிடெண்ட் வந்து அந்த மாநிலத்தில் நெருக்கடி நிலையை கட்டளையிடுகிறார். The governor takes independent decision while exercising discretionary power. ஆளுநர் வந்து விருப்பப்படி அதிகாரத்தை செலுத்தும் போது தன்னிச்சையான சில முடிவுகளை எடுக்கிறார். He may seek information from the Council of Ministers regarding various activities of the government. அவர் அமைச்சரவைக்கிட்ட இருந்து அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்த தகவல்களை கேட்டு பெற்றுக்கொள்கிறார்.